வணக்கம் அன்பு மாணவர்களே, உங்களை வரவேற்பது ஆல் அபவுட் இங்கிலீஷ். இந்த கூச்சல் குழப்பம் என்கின்ற வரிசையிலே ஒரு 4-5 வார்த்தைகளை நாம் பார்த்திருந்தோம். அதனை வாக்கியத்தில் எவ்வாறு அமைக்கலாம் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்த வார்த்தை வாக்கியத்தில் அமைப்பது குறித்து அப்ரா என்கின்ற அந்த வார்த்தை. இன்னைக்கு அதை தொடர்ந்து நாம் வாக்கியத்தில் அமைக்கக்கூடிய வார்த்தையை பார்க்க இருப்பது tumult. For example, a tumult of shouting and screaming broke out. கூச்சல் குழப்பம் வெடித்து கிளம்பியது. அங்கே கூச்சல் குழப்பம் வெடித்தது. A tumult of shouting and screaming broke out. அடுத்த வாக்கியம், the whole neighborhood was in a state of fear and tumult. அக்கம்பக்கம், மொத்த அக்கம்பக்கமும் இல்லைனா அக்கம்பக்கம் முழுவதும் பீதியிலும் குழப்பத்திலும் அல்லது பீதியிலும் ஆரவாரத்திலும் இருந்தது. இந்த இடத்துல ஆரவாரம் என்பது பயத்தினால் வரக்கூடிய டிஸ்ஆர்டர். ஆரவாரம் செய்தனர், ஆர்ப்பரித்தனர், அந்த மீனிங்ல இல்லை. The whole neighborhood was in a state of fear and tumult. Means, அக்கம்பக்கம் முழுவதும் பீதியிலும் அதனால் வரக்கூடிய ஒரு கூச்சல் குழப்பம் நிறைந்த ஒரு ஆரவாரத்தில் அவர்கள் அங்கே ஒரே ஆரவாரமாக இருந்தது. அமைதி இன்மை அங்கே இருந்தது. இதுதான் எதனால, பயத்தினால ஒரு பதட்டம் நிலவியது. இதை அப்படி சொல்லலாம், அக்கம்பக்கம் முழுவதும் பீதியும் பதட்டமும் இருந்தது. அப்படி இதனை நாம் மொழிபெயர்க்கலாம். மீண்டும் நாளை இதே போன்று இந்த வரிசையில் உள்ள இன்னொரு வார்த்தையை எடுத்து எப்படி வாக்கியத்தில் அமைக்கலாம் என்பதை நாளைய தினம் நாம் பார்ப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது ஆல் அபவுட் இங்கிலீஷ். தேங்க்யூ.